பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவி அம்மா தெய்வத்தை வணங்கி, நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் பிரச்சாரக் கூட்ட நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு தலைமுறையாற்றிய இந்த மாவட்டத்தின் மண்ணின் மைந்த முன்னாள் அமைச்சர், கழக அமைப்புச் செயலாளர், மாவட்ட செயலாளர் அறிவிச்சவர் திரு பி தங்கமணி எம்எல்ஏ அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர், கரூர் மாவட்ட கழக செயலாளர் அறிவிச்சவர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்களே, முன்னாள் அமைச்சர் கழக மழினி இணைச் செயலாளர் டாக்டர் வி சரோஜ் அவர்களே, அமைப்புச்சார் திரு எஸ் ராஜ் அவர்களே, சங்கீரி சட்டமன்ற தொகுதி சகோதர திரு எஸ் சுந்தரராஜன் அவர்களே, பரமத்தி வேலு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் சகோதர திரு எஸ் சேகர் அவர்களே, இங்கே நம்முடைய கழகத்திலே இணைத்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற அறிவு சகோதரர் அன்பழகன் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியிலே பங்குபெற்றுகின்ற முன்னாள் எம்எல்ஏ திருமதி கே கலாவதி அவர்களே, இங்கே நாமக்கல் நகர கழக செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ அருமை நண்பர் திரு கே பி பி பாஸ்கர் அவர்களே, திருமதி பொன் சரஸ்வதி முத்துசாமி முன்னாள் எம்எல்ஏ அவர்களே, அம்மா யாருக்கு உங்கள் அனைத்து உலக எம்ஜிஆர் மன்ற துணைச் செயலாளர் திரு என் எம் மணி அவர்களே, மரியாதைக்குரிய திரு தென்னகம் ஆர் வி சிவா அவர்களே, திருமதி சாரதா அவர்களே, மற்றும் கூட்டணி கட்சியில் அங்கம் வைக்கின்ற தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தைச் சேர்ந்த நாமக்கல் வடக்கு மாவட்ட செயலாளர் திரு டி எஸ் விஜய சரண் சரவணன் அவர்களே, நாமக்கல் தெற்கு மாவட்ட செயலாளர் திரு ஆர் கே ராமலிங்கம் அவர்களே, எஸ்டிபி கட்சியைச் சேர்ந்த திரு ரஹமத்துல்லா அவர்களே, புதிய தமிழன் கட்சியைச் சேர்ந்த நாமக்கல் மாவட்ட செயலாளர் திரு செல்லகுமார் அவர்களே, ஆதி தமிழர் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த மாநில செயலாளர் சகோதரர் திரு ஆ நாகராஜன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் நகரமன்ற தலைவர், முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் திரு கரிகாலன் அவர்களே, மேடையிலே வீற்றுகின்ற கழகத்தினுடைய முன்னோடி நிர்வாகிகளே, மாவட்ட கழக உறுப்பாளர்களே, ஒன்றிய கழக செயலாளர்களே, நகர கழக செயலாளர்களே, பேருக்கழக செயலாளர்களே, வலியுறுத்தி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற உள்ளாட்சி சேர்ந்த பிரதிநிதிகளே, முன்னாள் கூட்டு சங்க நிர்வாகிகளே, கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, கழக உடன்பொறுப்புகளே, வலியுறுத்தி சிறப்பித்துக் கொண்ட விவசாய குடி மக்களே, தொழிலாளர் நண்பர்களே, பத்திரிகையாளர் உடன்பர்களே, கழக உடன்பொறுப்புகளே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை முதலிலே உரித்தாக்கி, இங்கே நம்முடைய வெற்றி கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த அறிவு சகோதரர் எஸ் தமிழ்மணி அவர்களை நம்முடைய நாமக்கல் நாடாளுமன்ற வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். அவருக்கு உங்களுடைய பொன்னான வாக்கினை 2 லட்சத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். அறிவிச்சவர் தமிழ்மணி அவர்கள் நல்ல படித்தவர், பண்பாளர், திறமையானவர். இந்த நாமக்கல் மாவட்டம், நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி மத்திய அரசில் இருந்து கிடைக்கின்ற பணிகளை இந்த பகுதி மக்களுக்கு வழங்கப்பட்டு இந்த மாவட்டம் வளர்ச்சியடைய, இந்த மாவட்ட மக்களுக்கு தேவையான நன்மைகள் கிடைக்க நம்முடைய அறிவிச்சவர் திரு எஸ் தமிழ்மணி அவர்களுக்கு 2 லட்சத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். இன்றைக்கு நாமக்கல் மாவட்டம் என்றாலே பொன்மலைச்சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் எக்கு கோட்டை நாமக்கல் மாவட்டம், நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியும் அதே போலதான். நான் ஏற்கனவே திருச்செங்கோடு நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து போட்டியிட்டு உங்களால் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்திலே பணியாற்ற ஒரு வாய்ப்பை தந்த மாவட்டம் இந்த நாமக்கல் மாவட்டம். ஆக இந்த மாவட்டத்திலே இன்றைக்கு பல தொழில் நிறைந்த மாவட்டம் நாமக்கல் மாவட்டம். கோழி வளர்ப்பு, அதோட லாரி தொழில், ரிக் தொழில், சேக்கோ ஃபேக்டரி, அதோட கைத்தறி, விசைத்தறி, இப்படி பல தொழில் நிறைந்த இந்த மாவட்டம், இந்த நாடாளுமன்ற தொகுதி இந்த விடியா திமுக அரசுல
இன்றைய ஆளுகின்ற மத்திய அரசாங்கத்தினால இன்றைக்கு இந்த தொழில் எல்லாம் சரிவடைந்து வேலை இல்லாத ஒரு சூழ்நிலையை இந்த மாவட்டத்தில் பார்க்கிறோம். இன்றைக்கு எந்த தொழிலுமே சரியில்லை. கோழி பண்ண உரிமையாளர்கள் இன்றைக்கு பெரும் நஷ்டத்துக்குள்ளாயிருக்கிறாங்க. அதனுடைய தீவனத்துடைய விலை இன்றைக்கு கூடிவிட்டது. மின்சார கட்டணம் கூடிவிட்டது. ஆனா முட்டை விலை ஏறல. அதனால கோழி உற்பத்தியாளர்கள் அதில் பணிபுரிகின்ற தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த மாவட்டத்திலே. அதே போல லாரி தொழில் இதுல கிட்டத்தட்ட இந்த மாவட்டத்தில் மட்டும் இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் மட்டும் 20,000 மேற்பட்ட லாரிகள் இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அப்படி 20,000 லாரிகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன சொன்னால் ஒரு லாரிக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 தேவை. ஷிப்ட் வைஸா தான் அவர்கள் வந்து அந்த பணியை மேற்கொள்றாங்க. 20,000 80,000 பேர் இந்த லாரி தொழிலை நம்பி இதுல பணி புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதோட இந்த லாரி ரிப்பேர் ஆனா அதை பழுதுபார்ப்பதற்கு அங்கங்க இங்க அந்த பட்டர் இருக்குது, லாரி பட்டர் இருக்குது, அதுல பணிபுரியர்கள் பல பேர். ஆக இப்படி இந்த லாரி தொழில் மட்டும் 100,000 மேற்பட்டவர்கள் பணிபுரிகின்ற தொழில் லாரி தொழில். இதுக்கு திருச்செங்கோடு நாமக்கல் அதிகமா இருக்க வச்சிருக்கிறாங்க. அவர்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டு விட்டார்கள். அதே போல நெசவு தொழில் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. கடுமையான வீழ்ச்சி. அதிமுக அரசு இருக்கின்றவளை இந்த நெசவு தொழில் ஈடுபட்டவர்களுக்கு மானியம் கொடுத்தோம். மானியம் கொடுத்த அதிமுக அரசு, நான் முதலமைச்சர் இருந்த பொழுது மானியம் கொடுத்தோம். அதனால இந்த தொழில் காப்பாற்றப்பட்டது. இந்த தொழில் ஈடுபட்டவர்களுக்கு பசும வீடுகள் கொடுத்தோம் அதிமுக ஆட்சியில. இந்த ஆட்சியில் அது நிறுத்தப்பட்டு விட்டது. விசைத்தறி தொழில் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்றைக்கு இந்த பகுதியில் சங்ககிரி சட்டமன்ற தொகுதி குமராவளையம் இந்த மாவட்டமா இருந்தாலும் அது ஈரோட்டில் சேர்ந்திருக்குது. பல பகுதியில் விசைத்தறி இயக்கிட்டு இருக்காங்க. ராசிபுரம் பகுதியில் நிறைய இடத்துல விசைத்தறி தொழில் இருக்குது. இந்த தொழிலும் நடுவடைந்திருக்கு. அதோட ஒரு மோசமான நிலை. இந்த விசைத்தறி தொழில் சர்வடைந்த காரணத்தாலே இதில் பணிபுரிந்த தொழிலாளர்களுக்கு வேலை இல்லை. உரிமையாளர்களும் வாழ்க்கை நடத்துவதற்கே போராட்டம். அதனால அந்த தறிகளெல்லாம் எடைக்கு போடுகின்ற அவலநிலை இந்த விடியாதிமுக ஆட்சியிலே பார்க்கிறோம். பல செய்தித்தாளில் பார்த்தோம். இங்க இருக்கின்ற உடைய மண்ணின் வைந்தர் அறிவிச்சார். முன்னாள் அமைச்சர் சவர் தம்பல் தங்கமணி அவர்கள் சட்டமன்றத்தில் பேசினாங்க. எங்களுடைய தொகுதியில குமராவளையம் தொகுதி, பள்ளிவளையம் பகுதி, இந்த நாமக்கல் மாவட்டத்தில் சங்ககிரி சட்டமன்ற தொகுதியில ஏராளமான விசைத்தறி இருக்குது. இந்த விசைத்தறி எல்லாம் இயங்க முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால பெரும் நஷ்டத்துக்குள்ளாகி அவருடைய தறி எல்லாம் எடைக்க போடுகின்ற அவலநிலை தொடர்கிறது. இதை காப்பாற்ற வேண்டும் என்று சட்டமன்றத்திலே பேசியவர் இந்த மண்ணின் மைந்தர் நம்முடைய குமராவளை சட்டமன்ற உறுப்பினர் அறிவிச்சவர் தங்கமணி அவர்கள். அது மட்டுமல்ல, இந்த விசைத்தறி நலிவுக்கு காரணம் அதிமுக ஆட்சி இருக்கிற வரைக்கும் விலையெல்லாம் வேஸ்ட் சேலா நெய்வது அவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தோம். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி 6 காலம் அந்த விலையெல்லாம் வேஸ்ட் சேலைகள் நெய்து அந்த தொழிலாளிக்கு வேலை கிடைச்சது. உரிமையாளரும் பயனடைஞ்சாங்க. ஆனா அந்த விடியாதிமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அந்த விலையெல்லாம் வேஸ்ட்கள் எல்லாம் இந்த பகுதியில் இருக்கின்ற விசைத்தறிக்கு ஆர்டர் கொடுக்காதனால அந்த தறி எல்லாம் இயங்காம முடங்கி போய் அந்த தறிகளை இயக்க முடியாத அதையெல்லாம் எடைக்கு போடுகின்ற அவலநிலை இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. சிந்தித்து பாருங்க, இந்த ஆட்சியில மக்களுக்கு என்ன நன்மை கிடைச்சது? கிடைச்சிருக்கிற நன்மை விலைவாசி உயர்ந்து போச்சு, வேலை இல்ல. ஆனா இந்த தறியில் வேலை செஞ்சவங்க எல்லாம் இன்றைக்கு விவசாய வேலைக்கு போறாங்க, வேற எந்த தொழிலுக்கு போயிட்டு வெவ்வேறு தொழிலுக்கு போயிட்டு இருக்காங்க. ஆக இப்படிப்பட்ட அவலங்களை இந்த ஆட்சியில் இருந்து மாற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அறிவிச்சவர் திரு தமிழ்மணி அவர்களுக்கு ஏற்றுச்சனத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில ஏராளமான திட்டங்களை இந்த மக்களுக்கு தந்திருக்கிறோம். கொஞ்சம் நஞ்சம் இல்ல, தமிழ்நாட்டிலேயே அதிகமான திட்டங்கள் கிடைத்த ஒரே மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் தான். இன்றைக்கு திமுக தேர்தல் அறிக்கையில பல குறிப்பிட்டிருக்காங்க. இந்த சுங்கச்சாவடி எல்லாம் மூடுவதா சொல்லிருக்கிறாங்க. இந்த சுங்கச்சாவடி கொண்டு வந்ததே மத்தியில பாரதிய ஜனதா ஆட்சி இருக்கின்ற பொழுது இங்க இருக்கின்ற டி ஆர் பால் அவர்கள்
அங்க தரவழி போக்குவரத்து அமைச்சராக இருந்தார். அப்பதான் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணைய சாலை அமைக்கப்பட்டது. அப்பொழுதுதான் சுங்கச்சாவடி ஏற்படுத்தப்பட்டதோ திமுக அமைச்சர் அங்கே பாரதிய ஜனதா அமைச்சரவையிலே மத்தியிலே அமைச்சராக இருந்தார். அப்பொழுதுதான் அந்த சுங்கச்சாவடி கொண்டு வந்தது. இன்றைக்கு இந்த லாரி தொழில் ஈடுபட்டிருக்கின்றவர்கள் இங்கிருந்து வெளி மாநிலத்திற்கு இங்க இருக்கின்ற பொருளை எடுத்து செல்கின்ற பொழுது கிட்டத்தட்ட ஒரு லாரி உரிமையாளர் சொல்கிறார் 8,000 to 10,000 வரை இந்த சுங்கச்சாவடிக்கு கட்டணமா செலுத்துறோம். 8,000 to 10,000 சுங்கச்சாவடிக்கு கட்டணமா செலுத்துறோம். அந்த பணம் கூட எங்களுக்கு மீதி ஆகிறது இல்ல. நாங்க எப்படி இந்த தொழில் புரிய முடியும் அப்படின்னு லாரி உரிமையாளர்கள் என்னிடத்திலே பேசியிருக்கின்றார்கள். இது எதற்காக சொல்லிட்டு சொன்னால், இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில சுங்கச்சாவடி மூடப்படும் என்று அறிவிப்பு கொடுத்திருக்கின்றார்கள். கொண்டு வந்தது அன்றைய தினம் மத்தியில இருந்த பாரதிய ஜனதா அரசாங்கம், அதில திமுக அங்க வைத்தது அமைச்சரவையிலே. டி ஆர் பாலு தரவழி போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் தான் இந்த சுங்கச்சாவடி வந்தது என்பதை நாட்டு மக்கள் அறிய வேண்டும். அதை கொண்டு வந்ததும் அவர்கள் இன்றைக்கு அதை ரத்து செய்ய வேண்டும் என்பதும் திமுக இரட்டை வேடம் போடுகின்ற ஒரே கட்சி திமுக கட்சி என்பதை நிரூபணமாகிவிட்டது. அதே போல நீட் தேர்வு திமுக அங்க வைக்கின்ற அமைச்சரவை காங்கிரஸ் மத்தியில் ஆண்டது. 2010 காங்கிரஸ் ஆட்சி மத்தியில் திமுக இங்க இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் காந்தி செல்வன், திரு காந்தி செல்வன் அவர்கள் மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சராக இருந்தார். 2010 டிசம்பர் 21 மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா கெஜெட் நோட்டிபிகேஷன் போட்டாங்க. இங்க இந்த தொகுதியில் வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் மத்திய சுகாதாரத்துறை இணை அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் தான் இந்த நீட் தேர்வு வந்தது. இதுதான் ஜீவோ, இதாங்க ஜீவோ. ஆனா பொய்யா பேசுறாங்க. ஆக இந்த மண்ணில் பிறந்த ஒருவர் நாடாளுமன்ற இருக்கின்ற பொழுது திமுக கட்சி சேர்ந்தவர், அந்த பாரதிய ஜனதா அமைச்சரவையிலே சுகாதாரத்துறை இணை அமைச்சராக இருக்கின்ற பொழுதுதான் இந்த நீட் தேர்வு கொண்டு வரப்பட்டது. கொண்டு வந்ததும் அவர்கள் இன்றைக்கு ரத்து செய்ய வேண்டும் என்று மக்களை ஏமாற்றி நாடகம் அடிப்பதும் திமுக கட்சி, திமுக தலைவர். அதோட திரு ஸ்டாலின் பேசினார். 2021 சட்டமன்ற பொதுத்தேர்தல் போது பேசினார். ஊர் ஊரா பேர் பேசினார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். 3 வருஷம் உருண்டாடி போச்சு, இன்னும் செய்யல. திரு உதயநிதி ஸ்டாலின், திரு ஸ்டாலினுடைய மகன், அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னார் இந்த நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு எங்களிடத்தில் ரகசியம் இருக்குன்னு சொன்னார். இந்த ரகசியத்தை இதுவரைக்கும் வெளியிடவே இல்லை. மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமாக பேசி ஆட்சிக்கு வந்த அரசுதான் விடியா திமுக அரசு. ஆனா அண்ணா திமுக அப்படி அல்ல. எதிர்கட்சிகள் கோரிக்கை வைக்கல, பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்பவும் ஏழை எளிய மக்களுக்காக நன்மை செய்கின்ற இயக்கம் என்ற ஒரே அடிப்படையில் அரசு பள்ளியில் படித்த மாணவ செல்வங்கள், கிராமத்தில் இருக்கின்ற ஏழை விவசாயி தொழிலாளி, விவசாயிய பிள்ளைகள், மூட்டை சுவைக்கின்றவர்கள், தெருவோரம் கடை வைத்திருக்கின்றவர்கள், அப்படி அடிமட்டத்திலே வாழ்கின்ற குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவி அவர்களும் MBBS டாக்டர் ஆகணும், பல் மருத்துவராக வேண்டும். அதற்காக அதிமுக அரசு நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் அந்த அரசு பள்ளியை படித்த ஏழை மாணவ மாணவி 2160 பேர் MBBS டாக்டர் படிக்கிறாங்க, பல் மருத்துவராக படிக்கிறாங்க. இதுதான் திரு ஸ்டாலின் அவர்களே சாதனை. சாதனை என்று சொன்னால் அது அதிமுக தான் சார், வேற எந்த கட்சியும் சாராது. அது மட்டுமல்ல, இந்த 7.5% உள் இடஒதுக்கீட்டில் மருத்துவ கல்வி படிப்பதற்கு இடம் கிடைச்சிருந்தா கூட அவர்களுக்கு மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்த முடியாது. ஏன்னா ஏழைகளாச்சே, தினந்தோறும் வேலைக்கு சென்றால்தான் அடுப்பு அவர் வீட்டில் எரியும், அப்படி அடித்தட்டில் வாழ்கின்ற மக்கள் அந்த மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்த முடியாதுன்னு இடத்துல கோரிக்கை வச்சாங்க. அந்த
இடஒதுக்கீட்டிலே இடம் கிடைத்த அத்தனை மாணவ மாணவிக்கும் ஒரு ரூபாய் செலவு செல்லாம அரசாங்கமே முழு செலவை ஏற்றுக்கொள்ளும் என்ற அறிவிப்பை கொடுத்தோம். இது பொன்மலைச்சம்பல் புரட்சித் தலைவர் கண்ட கனவு, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கண்ட கனவுங்க. அந்த இருவரும் தலைவர்கள் என்னென்ன கனவை கண்டார்களோ அதையெல்லாம் அம்மாவுடைய அரசு இன்னைக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கின்றது. அதே போல இன்னைக்கு விலைவாசி மின்னை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து போய்விட்டது. அரிசி கிலோ 15 ரூபா, என்ன விலை உயர்ந்து போச்சு, பருப்பு விலை உயர்ந்து போச்சு, மளிகை சாமான அத்தனையும் உயர்ந்து போச்சு, ஆனா வேலைவாய்ப்பு குறைஞ்சு போச்சு, மக்கள் திண்டாடுகின்ற சூழ்நிலை பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட அவல ஆட்சி தான் இன்னைக்கு விடியா திமுக ஆட்சியிலே பார்க்கிறோம். எல்லா துறையிலும் ஊழல், ஊழல் இல்லாத துறையே கிடையாது, லஞ்சம் இல்லாத துறையே கிடையாது, எதற்கெடுத்தாலும் லஞ்சம். அப்படி லஞ்ச லாவணி உள்ள ஒரே அரசாங்கம் விடியா திமுக அரசு. இன்றைக்கு இதேதான் புரட்சித் தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது பல்வேறு அமைச்சர் மீது வழக்கு தொடரப்பட்டு இன்றைக்கு நீதிமன்ற படிக்கட்டில் ஏறி இறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அண்ணா திமுக நிர்வாகிகள் மீது, தொண்டர்கள் மீது, முன்னாள் அமைச்சர் மீது வேண்டுமென்றே திட்டமிட்டு பொய் வழக்கு போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் செயல்படக்கூடாது, அவருடைய செயல்பாட்டை முடக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தின் அடிப்படையில் நம்முடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவை சேர்ந்த நிர்வாகிகள், கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், முன்னாள் அமைச்சர்கள் மீது இன்றைக்கு வழக்கு மேல் வழக்கு போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். திரு ஸ்டாலின் அவர்களே, ஆட்சி மாறினால் காட்சி மாறும் என்பதை நினைவு கொள்ள வேண்டும். உங்களுக்கு தான் வழக்கு போட தெரியுமா? அறிவிச்சவர் நம்முடைய விஜயபாஸ்கர் அவர்கள், முன்னாள் போக்குவரத்துறை அமைச்சர், கரூர்ல பேசினாரு. 24 மாசம் தான் இருக்குது திரு ஸ்டாலின் அவர்களே ஆட்சி மாற்றத்துக்கு. 24 மாதம் கழித்து நீங்கள் எப்படி எங்கள் மீது நீங்கள் பொய் வழக்கு போட்டுக்கிறீங்க? ஆனா நாங்க உங்க மீது பொய் வழக்கு போட மாட்டோம், உண்மையான வழக்க போடுவோம். அத்தனை ஊழல் நடந்திருக்கு உங்க ஆட்சியில. நான் கரூர்லயே பேசலான்னு, ஆனா இங்க கூட்டம் நேரம் ஆயிட்டுன்னு சுருக்கமா பேசிட்டு வந்தேன். ரோடே போடாத ரோட்டுக்கு பணம் எடுத்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். கரூர்ல ரோடே போடல, ஆனா ரோடு போட்டதா கணக்காட்டி பணத்தை கொள்ளையடித்த அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம். ஸ்டாலினே, நாங்க சும்மா விட மாட்டோம், இதுக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். என்னிடம் சொன்னால் என் மீது நீங்க வழக்கு போட்டீங்க. அண்ணா திமுக அரசு இருக்கின்ற பொழுது நான் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தேன், என் மீது குற்றம் சுமத்தினார்கள். 4800 கோடி நெடுஞ்சாலைத்துறையிலே எடப்பாடி பழனிசாமி ஊழல் செய்ததாக ஒரு பொய்யான வழக்கை போட்டீர்கள். நான் நீதிமன்றம் சென்றேன், உச்ச நீதிமன்றம் வரைக்கும் சென்றோம். உச்ச நீதிமன்றத்தில் அண்மையில் இத சென்னையில் இருக்கின்ற உயர் நீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் என்று தீர்ப்பு கூறியது. அந்த தீர்ப்பு வந்தவுடனே உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர் அந்த வழக்கு எடுக்கின்ற பொழுது என் மீது பொய் வழக்கு போட்ட திமுக நிர்வாகி நான் அந்த வழக்கை திரும்ப பெறன்னு சொன்னேன். நடக்காது. சட்டமன்றத்தில் நம்முடைய முதலமைச்சர் என் மீது பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி இருக்கின்றார். நீங்கள் ஊரூரா எடப்பாடி பழனிசாமி 4800 கோடி நெடுஞ்சாலையில் ஊழல் செய்திருக்காங்க என்று பகிரங்கமாக குற்றம் சுமத்திருக்கின்றீர்கள். எல்லா தொலைக்காட்சியில் வந்திருக்குது, பத்திரிகையில் வந்திருக்குது. ஆகவே இந்த வழக்கை நடத்துவேன் என்று துணிச்சலோடு வழக்கை எதிர்கொண்டேன். அப்ப நீதியரசர் கூட கேட்டார், நீதிபதி அவர்கள் கேட்டாங்க, ஏங்க வழக்கு போட்டவங்களே திரும்ப போடுறாங்களே, நீங்க வழக்கு நடத்துறீங்கன்னு. ஏங்க என் மீது குற்றம் சுமத்தி விட்டார்கள், மக்களிடத்திலே போய்விட்டது. இப்பொழுது நீதிமன்றத்திலே நான் நிரபராதி என்று நிரூபித்தால் தான் மக்கள் நம்புவார்கள் என்று சொன்னேன். சரி நீதிபதி, இந்த வழக்கு நடத்திக்கலாம்னாங்க. வழக்கு நான் நிரபராதி என்று நிரூபித்து காட்டினேன். இந்த ஸ்டாலின் போட்ட பொய் வழக்கை தூள் தூளாக்கினேன். அதுக்கு மேலாக திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம் உச்ச நீதிமன்றம் போனாங்க. உச்ச நீதிமன்றத்திலே இந்த வழக்கு வந்தது. அங்கேயும் இந்த வழக்கு தகுதியற்றது என்று டிஸ்மிஸ் செய்யப்பட்டது. ஸ்டாலின் அவர்களே, உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தில் நான் நிரபராதி என்று நிரூபித்து வந்தேன். உங்களுக்கு தில்லு திராணி இருந்தா நாங்க போட்ட வழக்குல நீங்க நீதிமன்றத்துக்கு போக வேணும், வழக்கு சந்திக்க வேணும். அந்த திராணி கிடையாது, தெம்பு கிடையாது. ஏன்னா ஊழல் செஞ்சிருக்கிறாங்க. மடியிலே கனம் இருக்குது, வழியிலே பயம் இருக்குது. அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் மடியிலே கனம் இல்லை, வழியிலே பயம் இல்லை. அது மட்டுமல்ல, இன்றைய தினம் சென்னையில புதிய தலைமைச்சகம் கட்டி கட்டிருக்காங்க.
புதிய தலைமைச் செயலகம் கட்டிடம் அதற்குடைய டெண்டர் 230 கோடி, கொடுத்தது 410 கோடி. டெண்டருடைய வேல்யூ 230 கோடி, கொடுக்கப்பட்டது 410 கோடி. எங்களுடைய முன்னாள் நாடாளுமன்ற ஜெயவர்த்தன் என்பவர் லஞ்ச ஒழிப்புத்துறையிலே வழக்கு தொடர் அங்கே புகார் கொடுத்தார், விசாரிக்கல, நீதிமன்றம் போனார், நீதிமன்றத்தில் இந்த வழக்கை எடுத்துக்கொள்ள சொல்றார். இதெல்லாம் அந்த வழக்கு வர இருக்குது விரைவிலே. இருந்தாலும் லஞ்ச ஒழிப்புத்துறை வாபஸ் பெற்றுவிட்டது. இருந்தாலும் இன்னொரு வழக்கிலே அவர் அதுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். ஆக இதுதான் ஊழல். அண்ணா திமுக அப்படி அல்ல, இந்த மக்களுக்காக சேவை செய்கின்ற இயக்கம், உண்மையான இயக்கம். ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் எத்தனை பொய் வழக்குகள் போட்டாலும் அத்தனையும் தூள் தூளாக சட்ட ரீதியாக சந்தித்து வெற்றி பெறுவோம். வரும்போது கூட சொன்னாங்க, அறிவிச்சோர் விஜயபாஸ்கர், அறிவிச்சோர் தங்கமணி வேண்டும் என்றே பொய் வழக்கு போட்டு அவர் கட்சி பணி செய்வதை இன்றைக்கு முடக்க பார்த்தாங்க. ஆக எல்லாமே எங்களிடத்துல எல்லா ஆதாரமும் இருக்கின்றது. நீதிமன்றத்தில் நிரபராதி என்று நிரூபிக்க எல்லா வாய்ப்பும் இருக்கு ஸ்டாலின் அவர்களே. ஆனா உங்களுடைய அமைச்சர்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது, யாராலையும் காப்பாத்த அவ்வளவு ஊழல் பண்ணிருக்கிறாங்க. அப்புறம் இந்த ஆட்சி பொறுப்பேற்றது 3 ஆண்டு காலத்தில் எல்லா துறையிலுமே இன்னைக்கு சரிவடைந்துட்டது. இன்னைக்கு அரசு ஊழியர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி, திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வருவேன் என்று ஒரு வாக்குறுதி கொடுத்து அந்த படித்தவர்களை மேமாற்றி வாக்குகளை பெற்றுத்தான் ஆட்சிக்கு வந்தாங்க. அவர்களுக்கு நாமம் போட்டாங்க. போக்குவரத்து தொழிலாளர்கள் அவர்களையும் விட்டு வைக்கல, அவர்களுடைய கோரிக்கையும் நிறைவேற்றல. சத்துணவு ஊழியர்கள் அவர்களும் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. விவசாயிகள் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. மாற்றுத்திறனாளிகள் அவர் பாவம் வாழவே முடியாத ஒரு சூழ்நிலை, அவரெல்லாம் சாலையில தர்ணா பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அமைச்சர் அந்த துறையே முதலமைச்சர் தான் இருக்குது, அவர்களையும் காக்க முடியல. அதே போல டாக்டர், நமக்கு எல்லாம் சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவர்கள், செவிலியர்கள், அவர்களும் போராட்டம் நடத்துறாங்க. எல்லாரும் போராட்டம் நடத்துகின்ற ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு விடியாதிமுக ஆட்சியில பாக்குறோம். எல்லாம் இப்படி நடந்துட்டு இருக்கும் போது ஸ்டாலின் பேசுறாரு, நீங்க நலமா? எங்க இவ்வளவு பிரச்சனை இருக்குது, யார் நலமா இருக்க முடியும்? இந்த ஆட்சியில நலமா இருக்க முடியுங்களா? இருக்குதா? இல்ல. இன்னொன்னு, யார் சொன்னாங்களே தெரியாது, திரு ஸ்டாலினுக்கு ஏதோ அதிகாரிகள் சொல்லியிருப்பாங்க, கட்சிக்காரர் சொல்லியிருப்பாங்க. அப்ப எதிர்கட்சி தலைவரா இருந்தார் திரு ஸ்டாலின், திமுக தலைவரா இருந்தார். அப்ப என்ன பண்ணனார்னா, ஊர் ஊரா போனார். நம்ம பகுதிக்கு எல்லாம் வந்தாங்க, எல்லா ஊராட்சிக்கும் வந்தாங்க, நகராட்சிக்கு வந்தாங்க. வந்து ஒரு திட்டு கண்டா ஒரு பெட்ஷீட்டை போட்டு அதில் அமர்ந்துகிட்டு பொதுமக்களை எல்லாம் அழைச்சி, உங்களுக்கு என்னமா குறை இருக்குது, உங்களுக்கு என்ன குறை இருக்குது, விவசாயிக்கு என்ன குறை, தொழிலாளிக்கு என்ன குறை, லாரி ஓனருக்கு என்ன குறை, கோழி பண்ணக்காரருக்கு என்ன குறை, அதேபோல் நெசவாளருக்கு என்ன குறை, அதுபோல் விசைத்தறி நடத்துகின்ற உரிமையாளருக்கு என்ன குறை, தொழிலாளருக்கு என்ன குறைன்னு எல்லா குறையும் நான் வச்சிருக்கிற பொட்டியில மனுவா எழுதி பொட்டியில போடுங்க அப்படின்னு ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சு தமிழ்நாடு ஊரா இவருடைய இப்ப அமைச்சராக இருக்கிறாங்க, அப்ப முன்னாள் அமைச்சர், அவருடைய சட்டமன்றம் ஊர் ஊரா போய் பொட்டி வச்சு, திரு ஸ்டாலினும் போய் பொட்டி வச்சு, உதயநிதி ஸ்டாலினும் போய் பொட்டி வச்சு மக்களிடத்துல மனுக்களை வாங்கி அந்த பொட்டிய பூட்டு பூட்டி அதை அவர் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் பத்திரமா வச்சிருந்து ஆட்சிக்கு வந்த பிறகு பூட்டை திறந்து பெட்டியை திறந்து, இதாங்க பெட்டி, இந்த பெட்டியில இப்படி மனுவை போட்டுதான், இத மனுவை போட்டுப்பட்டு அப்புறம் என்ன ஆகுறது, இந்த மனுவை அந்த பூட்டை திறந்து பெட்டியை திறந்து அந்த மனுவை எடுத்து படிக்கிறார். அது ஒழுங்கா படிச்சாலும் பரவாயில்ல. திருவண்ணாமலையில அவரு கறவை மாடு வேணும்னு கேக்குறார். அவருக்கு என்ன சொல்றாரு, கணவரை கண்டுபிடிச்சு கொடுன்னு கேக்குறாரு. இங்க பாரு, மக்களுக்கே தெரியுதுங்க அவருடைய திறமையே, மக்களே இடம் போட்டு
கணவரை கண்டுபிடிச்சு கொடுங்க. இவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட முதலமைச்சரை வச்சு நாட்டை காப்பாத்த முடியுங்களா? நாட்டை காப்பாத்த முடியுமா? அதனாலதான் பொம்மை முதலமைச்சர் நான் சொல்றேன். அதுக்கு எரிஞ்சு போய் என்னென்னமோ பேசுறாரு முதலமைச்சர். ஆக இது எப்படி ஏமாற்று வேலை எண்ணி பாருங்க. சரி, இந்த பெட்டியத்தான் எடுத்துட்டு போனீங்க, நீ தான் முதலமைச்சர் ஆயிட்டீங்கள, சரி அந்த பெட்டியை திறந்து அந்த மனுக்களை எடுத்து அந்த மனுக்கு ஏதாவது தீர்வு கண்டீங்களா? அதுவும் இல்லை. அப்போ அந்த பெட்டி வச்சு மனுக்கெல்லாம் போட்ட பிறகு பெட்டி பூட்ட பிறகு சொல்றாரு, நீங்க கொடுத்த மனுவுக்கு தீர்வு காணவில்லை என்றால் என்னுடைய நான் முதலமைச்சராகி என்னுடைய அறைக்கு என்னுடைய அறையுடைய கதவுகள் திறந்தே இருக்கும், நேரடியா வந்து மனுவை கொடுத்து உங்களுடைய குறைகளை போக்கிக் கொள்ளலாம். எத்தனை பேரைய போய் பாத்தீங்க, எப்படி ஏமாற்று வேலை பாருங்க. ஒரு போலீஸ்காரரு தன்னுடைய குழந்தைக்கு சரியா மருத்துவமனையில வைத்தியம் செய்யவில்லை என்று தலைமைச் செயலத்தில் போராடிட்டு இருக்காரு. போலீஸ்காரன் முதலமைச்சர் பார்க்க விடல. போலீஸ்காரருக்கே இப்படிப்பட்ட நிலைமை, மக்களுக்கு எந்த நிலைமை என்பது எண்ணி பாருங்க, எவ்வளவு ஏமாற்று வேலை. எல்லாம் நான் நினைச்சேன் ஒன்னா சாவி தொலைஞ்சு போயிருக்கணும், எழுது பெட்டியே தொலைஞ்சு போயிருக்கணும், இருந்திருந்தா ஏதாவது வந்திருக்கணும் பதில். இது வரைக்கும் பதிலே காணோம். இப்படி மக்களை தந்திரமாக விஞ்ஞான முறைப்படி கவர்ச்சிகரமாக பேசி மக்களை ஏமாற்றி கொள்ளைப்பத்தின் வழியாக ஆட்சி பொறுப்பேற்ற முதலமைச்சர் ஓட்டு போட்ட மக்களை மறந்துதான். ஆகவே இந்த வருகின்ற தேர்தல் மிக மிக முக்கியமான தேர்தல். விலைவாசி குறைக்க வேண்டும், இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு தேவை நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அருமைச்சார் நம்முடைய தமிழ்மணி அவர்கள் வெற்றி பெற வேண்டும். அது மட்டும் இல்லைங்க, 2019 நாடாளுமன்ற தேர்தல் திமுக திமுக கூட்டணிக்கு 38 நாடாளுமன்ற உறுப்பினர இந்த தமிழ்நாட்டு மக்கள் தந்தாங்க. அங்க நாடாளுமன்றத்துக்கு போய் என்ன பேசுனீங்க, என்ன திட்டத்தை கொண்டு வந்தீங்க? ஒண்ணுமே இல்லை. அதனால தமிழ் மக்கள் எந்த நன்மையும் பெற முடியல தமிழ்நாட்டு மக்கள். ஆக அந்த பெஞ்சை தேர்த்துதான் 5 வருஷம் கண்டாக்கணும். ஆனா இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற 2014 தேர்ந்தெடுக்கப்பட்டு 2010 வரைக்கும் நாடாளுமன்றத்தில் சிறப்பாக செயல்பட்டாங்க. காவிரி நதிநீர் பிரச்சனை உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு அன்றைக்கு மத்திய அரசாங்கம் நிறைவேற்ற மறுத்தது, காலதாமம் செஞ்சது. உடனடியே நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 22 நாட்கள் நாடாளுமன்றத்தில் முடக்கி வைத்து சாதனை படைத்த கட்சி அதிமுக கட்சி. அதனால மத்திய அரசு பணிந்து நான் அமைச்ச கோரிக்கை காவிரி மேலாண்மை ஆணையம் காவிரி நீர்முறைப்படுத்திக் கொள்ள ரெண்டையும் அமைச்சு கொடுத்து சாதனை மேல் சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். எங்களை பார்த்தா தில்லுங்கிற அதிமுக எடப்பாடி பழனிசாமி பாரத ஜனதா கண்டு பயப்படுறார். கள்ள உறவு வச்சிருக்கிறான். என்னையா கள்ள உறவு என்ன அர்த்தம் தெரியுமா? அது பழக்க தோஷம். அவளுக்கு பரம்பரைக்கே அப்படி இருக்க மாட்டேங்குது. அதனாலதான் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பொறுப்பில் இருக்கிற ஒரு முதலமைச்சரும் விளையாட்டுத்துறை அமைச்சரும் இப்படி பேசுனா எப்படி மக்கள் நினைப்பா என்பதை கூட சிந்திக்காமல் பேசுகின்ற ஒரு முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். திரு ஸ்டாலின் அவர்களே, நாங்க எப்பொழுதும் கள்ள தொடர வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு தீங்கிழைக்கக்கூடிய பாதிப்பு அடையக்கூடிய எந்த திட்டம் எப்பொழுது வந்தாலும் எதிர்த்து போராடி வெல்வோம். அந்த தில்லு திராடி எங்ககிட்ட இருக்குது, உங்ககிட்ட இல்ல. நீங்க மத்திய அரசை கண்டு பயப்படுறீங்கன்னு சொல்றீங்க, நாங்க பயப்படுன்னு சொல்றீங்க, உண்மையிலே நீங்க தான் பயந்துகிட்டு இருக்கீங்க. என்ன எதிர்கட்சியா இருக்கும் போது கோ பேக் மோடிங்கிறீங்க, கருப்பு பலூன் விடுறீங்க, கருப்பு கொடி காட்டுறீங்க, ஆளுங்கட்சி ஆன உடனே வெல்கம் மோடிங்கிறீங்க. ஓடோடி போய் ராத்திரில சந்திச்சு தமிழ்நாட்டுக்கு வாங்க, திட்டங்களை துவக்கி வைங்க, செஸ் ஒலிம்பிக் செஸ் போட்டி துவக்கி வைங்க, அடிக்கல் நாட்டு வாங்க, அப்புறம் கேளை விளையாட்டு. உதயநிதி ஸ்டாலின் அங்க போய் சரணகதி அடங்கி மோடிய வற்புறுத்தி, திரு மோடி அவர்களை வற்புறுத்தி சென்னைக்கு வரவழைச்சு அந்த திட்டத்தை துவக்கிறீங்க. யார் சிந்திச்சு பாருங்க, யார் யாரை கண்டு பயந்து கொண்டிருக்கிறார் என்பதை மக்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரசும் சரி, நாட்டு மக்களுக்காக எதை வேணாலும் நாங்கள் செய்து கொடுப்போம். நாட்டு மக்கள் நன்மை பெறுவதற்கு எதை வேணாலும் செய்து கொடுப்போம். எதற்கு நாங்கள் அஞ்சியவர் கிடையாது. துணிச்சல் மிக்கவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டை நிர்வாகி அத்தனை பேரும்.
அப்படித்தான் எங்களுடைய தலைவர் எங்களை வளர்த்து வைத்திருக்கின்றார்கள். ஏழைகளுக்காக தூக்கப்பட்டது. தமிழ்நாடு வளர்ச்சி பெற வேண்டும், தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்கள் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் பொன்மலைச்சோழ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா திமுகவை தோற்றுவித்தார்கள். பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெயர் மாற்றப்பட்டது. இதே புரட்சித் தலைவர் அம்மாள் தன் உயிர் இருக்கின்றவரை நாட்டு மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து இன்றைக்கு இந்தியாவிலேயே தமிழகம் முதன்மை மாநிலமாக இருக்க வேண்டும் என்று இருப்பதற்கு காரணம் இருவரும் தலைவர்கள் இருந்த ஆட்சி காலத்திலே நிறைய திட்டங்களை கொண்டு வந்துதான் இன்றைக்கு தமிழகம் இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக இருக்குது. ஸ்டாலின் அவர்களே, கொரோனா காலம் கடுமையான பிரச்சனை, தொற்று நோய், அதற்கு எப்படி நோய் ஒருவருக்கு வரும் என்று கூட தெரியாது, அந்த நோயை எப்படி குணப்படுத்தும் தெரியாது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட இந்தியாவிலேயே கொரோனா நோயை கட்டுப்படுத்திய ஒரே அரசாங்கம் அதிமுக அரசு. விலைமதிக்க முடியாத உயிரை காப்பாற்றினோம், 40,000 கோடி செலவு பண்ணோம். அந்த ஒரு வருடம் வருமானம் கிடையாது, அரசுக்கு வருமானம் கிடையாது, 40,000 கோடி செலவு. சாலை வரி இல்ல, பத்திர பதிவு வரி இல்ல, கலால் வரி இல்ல, ஜிஎஸ்டி வரி இல்ல, பெட்ரோல் டீசல் அதிலிருந்து வருகின்ற வருவாய் இல்ல, எல்லாமே இல்ல. அரசாங்கத்துக்கு வருவாயே இல்லாம ஓராண்டு காலம் ஆட்சி செய்து சாதனை படைத்து வரலாற்று சாதனை படைத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களால செய்ய முடிஞ்சதா? ஒரு மிக்ஜாம் புயல் தான் வந்தது, அது சென்னை கூட வல்ல, ஒரு நாள் மழையிலேயே ஆடி போயிட்டா ஸ்டாலின். எங்களுக்கு நிதி கொடுக்கல, நிதி கொடுக்கல அப்படின்னு புலம்பிக் கொண்டிருக்கிற ஓராண்டு காலம் நிதியே கிடையாது, வருமானமே இல்ல அரசாங்கத்துக்கு. மக்களுக்கு எந்த துன்பம் இல்லாம 11 மாத காலம் ரேஷன் கடையில விலையில அரிசி என்ன சக்கரை எல்லாம் கொடுத்து மக்களை வாழ வைத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அந்த குடும்பத்துக்கு 1,000 ரூபாய் கொடுத்தோம், இது அதிமுக சாதனை. ஏழை எளியோர், முதியோர்கள், கற்பிணி தாய்மார்கள், மாற்றுத்திறனாளிகள், அவர்களுக்கு உணவு கிடைக்கல என்ற சூழ்நிலை ஏற்பட்ட பொழுது என்னுடைய கவனத்திற்கு வந்தவுடன் அவள் வீட்டிற்கே உணவு தயாரித்து மூணு வேளையும் சுட சுட உணவு கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 4 ஒன்றுக்கு 7 லட்சம் பேருக்கு உணவு கொடுத்தோம், உங்களால கொடுக்க முடிஞ்சதா? இந்த மிக்ஜாம் புயல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு சாதாரண மிக்ஜாம் புயல், ஒரு நாள் மழை, அது கூட 3 நாள் சாப்பாடு கொடுக்க முடியல. அதனால மும்பை முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்கிறோம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திறமையான அரசாங்கம் என்பதை பல முறை நிரூபித்து காட்டுகின்றோம். எத்தனை புயல், தானே புயல், வர்தா புயல், கஜா புயல் என்று புயல் புயல் என்று பல புயலை கண்டு அந்த புயல் வேகத்தில் செயல்பட்டு அந்த புயலுடைய அடிச்சு கூட தெரியாம நிவாரண பணிகளை மேற்கொண்ட ஒரே அரசாங்கம் இந்தியாவில் தமிழ்நாடு அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நம்முடைய அமைச்சர்களாம், அறிவிச்சர் விஜயபாஸ்கர், அறிவிச்சர் தங்கமணி எல்லாம் நாகப்பட்டினத்திலே போய் 1 மாதம் தங்கி இருந்தாங்க. கஜா புயல்ல அங்கெல்லாம் ஊரா கரண்ட் கம்மம், 2 லட்சம் கரண்ட் கம்மம் ஒடிஞ்சு போச்சு, டிரான்ஸ்பார்ஸும் பழுதடைஞ்சு போச்சு, துணை மின் பழுதடைஞ்சு போச்சு. உடனடியா வேகமா துரிதமா செயல்பட்டு 2 லட்சம் மின்கம்பங்களை நட்டு அங்க இருக்கிற டிரான்ஸ்பார்த்தை அமைத்து துணை மின் நிலையத்தை அமைத்து மின்சாரம் கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஸ்டாலின் அவர்களே, இடுப்பு தனி வயல், நம்முடைய மின் ஊழியர்கள் அங்கே கம்பத்தை சென்று கம்பத்தை நட்டு அந்த மின்கம்பி இழுத்து அங்கே தடையலா மின்சாரத்தை கொடுத்தோம். அதிமுக சாதனை, நாங்க சாதனை சொல்லி வாக்குகளை கேட்கிறோம். ஒரு சாதனையாவது நீ சொல்லி போய் வாக்கு கேளுங்க பாக்கலாம், முடியாது, செஞ்சாதான் சொல்ல முடியும். அங்க சட்டில தான் ஆப்பையில வரும், சரக்கு இல்லாத கட்சி திமுக கட்சி, திமுக அரசாங்கம் எங்கேயாவது சொல்லுங்க பாக்கலாம், என்னை பித்தி திட்டுவார், வேற ஒன்னும் சொல்ல மாட்டார். அதிமுக ஆட்சி 10 ஆண்டு காலம் இருண்ட ஆச்சா, இவ்வளவு சொல்லி இருக்கேன், எங்களுடைய ஆட்சியா இருண்ட ஆச்சு, எத்தனை திட்டங்கள். இன்னைக்கு திருச்செங்கோட்டிலிருந்து நாமக்கல் வரை 4 வழிச்சாலை, இங்க திருச்செங்கோட்டிலிருந்து பரமத்தி வேலூர் அங்க சாலை விரிவாக்கம், அதே போல திருச்செங்கோட்டிலிருந்து ராசிபுரம் சாலை விரிவாக்கம், திருச்செங்கோட்டில் ஈரோடு 4 வழிச்சாலை, பள்ளிவளையம் பாலம், அதே போல இன்றைக்கு நம்முடைய நாமக்கல் இருந்து முசிறி வரை தேசிய நெஞ்சால் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்ததுதான், இவர்கள் ஒன்றும் கொண்டு வரல. இப்படி பல சாலைகளை நிறுவிய ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். தமிழ்நாட்டிலேயே திருச்செங்கோட்டிலிருந்து அனைத்து பகுதிகளுக்கும் சாலை வசதி செய்து கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் ஸ்டாலின் அவர்களே. இதெல்லாம் சாதனை அல்லவா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் அறிவிச்சவர் தங்கமணி கேட்டார், எங்கள் பகுதிக்கு எங்களுடைய மாவட்ட மக்களுக்கு
எங்களுக்கு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வேண்டுனாங்க. உடனே மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து கொடுத்து ஏழை எளிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் உயர்தர அறுவை சிகிச்சை செய்ய ஒரு நவீன மருத்துவமனையை நாங்கள் கட்டி கொடுத்திருக்கிறோம். நீ ஸ்டிக்கர் வெட்டி திறந்துட்டு போன சட்டக்கல்லூரி, இங்க இருக்கிற சட்டக்கல்லூரி அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டதுதான், உங்களுடைய ஆட்சியில் கொண்டு வரல. கூட்டு குடி திட்டம் நாமக்கலுக்கு அதிமுக ஆட்சி, ராசிபுரத்துக்கு 1000 கோடியில் அதிமுக ஆட்சி, அந்த பணியினை முடக்கி போச்சு. நஞ்சை புகழூர்ல கதவன ஒரு டீம்ஸ் தண்ணி தேக்கிறது, இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் திரு ஸ்டாலின் அவர்களே, எங்க ஆட்சியா இருந்தாச்சு, எங்க ஆட்சி ஒளிமையமான ஒரு ஒளிமையமான தமிழகத்தை உருவாக்கி ஆட்சி அதிமுக ஆட்சி, ஒளிமையமான தமிழகத்தை உருவாக்கி இருக்கிறோம். இப்படி எண்ணற்ற திட்டங்களை அதிமுக ஆட்சியிலே கொண்டு வந்தது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் அறிவிச்சவர் எஸ் தமிழ்மணி அவர்களை 2,00,000 வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்து உங்களுக்கு பணியாற்ற ஒரு வாய்ப்பை தாருங்கள் தாருங்கள். உங்கள் வீட்டில் ஒருவராக இருந்து பணியாற்றுவார், கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அற்புதமான மனிதர். இன்றைக்கு மத்திய அரசு மூலமாக என்ன திட்டங்கள் வருகிறதோ அந்த திட்டத்தை நாமக்கல் மாவட்ட செயல் வீரர் அறிவிச்சவர் எஸ் தமிழ்மணி அவர்கள் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி வாக்களிப்பீர் இரட்டலைக்கு என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து தமிழர் உரிமை மீட்போம், தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம், தமிழ்நாடு காப்போம். நான் சொல்றத உரத்த குரல்ல சொல்ல வேணும், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், வாக்களிப்போம் இரட்டலைக்கு, வாக்களிப்போம் இரட்டலைக்கு. நன்றி, வணக்கம்.